ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் டெல்லி சுல்தானியம். இது 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 10, பேஜ் நம்பர் 159 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லோருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஸ்ரீசா எக்ஸாம் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டாபிக் பார்க்கலாம். டெல்லி சுல்தானியம். டெல்லி சுல்தானியத்தின் காலகட்டமான கிபி 1206 முதல் 1526 வரை ஒரே மரபைச் சேர்ந்த ஆட்சியாளர்களால் ஆளப்படவில்லை. டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சியாளர்கள் எத்தனை வம்சங்களைச் சார்ந்தவர்கள்? ஆன்சர், ஐந்து வம்சங்களைச் சார்ந்தவர்கள். இப்போ ஐந்து வம்சம் என்னென்ன அப்படின்னா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். இப்போது இந்த வம்சங்கள் வந்து எந்தெந்த ஆண்டுகளுக்கே இடையில் ஆட்சி புரிந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பொறுத்துகளை கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடிமை வம்சம் வந்து 1206 முதல் 1290 வரை, கில்ஜி வம்சம் 1290 முதல் 1320 வரை ஆட்சி புரிந்தார்கள், துக்ளக் வம்சம் 1320 முதல் 1414 வரை ஆட்சி புரிந்தார்கள், சையது வம்சம் 1414 முதல் 1451 வரை ஆட்சி புரிந்தார்கள், லோடி வம்சம் 1451 முதல் 1526 வரை ஆட்சி புரிந்தார்கள். இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போது கிபி 1206 ஸ்டார்ட் பண்ணி 1526 வரை டெல்லி சுல்தானியத்தின் காலகட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து டெல்லி சுல்தானியத்தை வந்து ஐந்து வம்சங்களைச் சார்ந்தவர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். இப்போ ஐந்து வம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த இயர்லாம் வந்து பொறுத்துகளை கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன், அடிமை வம்சத்தின் மூன்று முக்கியமான ஆட்சியாளர்கள் யார்? ஆன்சர், புத்துதீன் ஐபக், இல்த்மிஸ் பால்பன். இப்போ அடிமை வம்சத்தின் மூன்று முக்கியமான ஆட்சியாளர்கள் குத்புதீன் ஐபக், இல்த்மிஸ், பால்பன். அடிமை வம்சத்தை மாம்லக் வம்சம் என்றும் கூறுவர். இது ஓர் அடிமை என்பதற்கான அரபு தகுதி பெயரும் ஆகும். மாம்லக் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர், உடைமை. இப்போ அடிமை வம்சத்தை வந்து மாம்லக் வம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓர் அடிமை என்பதற்கான அரபு தகுதி பெயர். ஆனால் மாம்லக் என்பதன் பொருள் உடைமை. டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ மாம்லுக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள் என்ன? ஆன்சர், அடிமை. இப்போ மாம்லக் என்பதன் பொருள் வந்து உடைமை. மாம்லுக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள்னு கேட்டாங்க. அரேபிய வார்த்தையின் பொருள்னு கேட்டாங்கன்னா அடிமை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாம்லுக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள் அடிமை, மாம்லக் என்பதன் பொருள் உடைமை. சீன பயணி யுவான் சுவாங் தனது பயணக்குறிப்புகளில் நாலந்தா குறித்து விரிவாக குறிப்பிட்டுள்ளார். நாலந்தா நூலகத்தில் இருந்த இலக்கணம், இலக்கியம், தர்க்கம், வானியல், மருத்துவம் குறித்த நூறாயிரக்கணக்கான கையெழுத்து பிரதிகளும் நூல்களும் யாருடைய சூறையாடலில் அழிந்தன? ஆன்சர், துருக்கிய தளபதி பக்தியார் கில்ஜி. இப்போ சீன பயணி யுவான் சுவாங் வந்து அவரோட பயணக்குறிப்புகளில் நாலந்தா குறித்து விரிவாக குறிப்பிட்டுள்ளார். இப்போ நாலந்தா நூலகத்தில் இருந்த இலக்கணம், இலக்கியம், தர்க்கம், வானியல், மருத்துவம் மற்றும் நூறாயிரக்கணக்கான கையெழுத்து பிரதிகளும் நூல்களும் யாருடைய படையெடுப்பு அதாவது சூறையாடலில் அழிந்தன அப்படின்னா, துருக்கிய தளபதி பக்தியார் கில்ஜியின் சூறையாடலில் தான் இத்தனை புக்கும் அழிந்து விட்டதாக சொல்கிறாங்க. குதிரை போலோ எனும் விளையாட்டின் போது நிகழ்ந்த விபத்தில் இறந்த அடிமை வம்ச ஆட்சியாளர் யார்? ஆன்சர், குத்புதீன் ஐபக். இப்போ குத்புதீன் ஐபக் வந்து போலோ எனும் விளையாட்டின் போது நிகழ்ந்த விபத்தில் இறந்த அடிமை வம்ச ஆட்சியாளர்னு சொல்கிறாங்க. பண்டகன் என்பது பண்மையாகும். இச்சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், படை அடிமை. பண்டகன் என்பது பண்ட என்பதன் பன்மையாகும். இச்சொல்லின் பொருள் படை அடிமை. இல்த்மிஸ் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்ட தில்லியிலுள்ள குதுப் மினார் எத்தனை அடி உயரம் உடையது? ஆன்சர், 243 அடி உயரம். இப்போ இல்த்மிஸ் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்ட தில்லியிலுள்ள குதுப் மினார் எத்தனை அடி உயரம் உடையது? 243 அடி உயரம் உடையது.
சுல்தான்களின் ஆட்சி காலத்தின் இரண்டு அடிப்படை நாணயங்களான செப்பு வெள்ளி தங்காவை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் இல்துத்மிஸ். சுல்தான்களின் ஆட்சி காலத்தின் இரண்டு அடிப்படை நாணயங்களான செப்பு வெள்ளி தங்காவை அறிமுகம் செய்தவர் இல்துத்மிஸ். இல்துத்மிஸ் மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார். அக்குழுவின் பெயர் என்ன? ஆன்சர் நாற்பதின்மர் அல்லது சகல்கானி. இப்போ நாற்பதின்மர் அப்படிங்கிற குழுவை உருவாக்கியவர் யார்னா இல்துத்மிஸ். அவர் எதுக்காக அந்த குழுவை உருவாக்கினார் அப்படின்னா, மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட குழுவை உருவாக்கியிருக்கிறாரு. குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதைப் போல் கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார். தனது முகத்துக்கு அவர் திரையிடவில்லை, இருப்பினும் அவர் 3.5 ஆண்டுகளை ஆட்சி புரிந்தார் என கூறியவர் யார்? ஆன்சர் இபின் பதூதா. இப்போ குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதைப் போல் கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார். தனது முகத்துக்கு அவர் திரையிடவில்லை, இருப்பினும் அவர் 3.5 ஆண்டுகளை ஆட்சி புரிந்தார் என கூறியவர் இபின் பதூதா. பொது ஆண்டு 712 சிந்து பிரதேசத்தின் மீது படையெடுப்பு நடத்தியவர் யார்? ஆன்சர் முகமது பின் காசிம். பொது ஆண்டு 712 சிந்து பிரதேசத்தின் மீது படையெடுப்பு நடத்தியவர் முகமது பின் காசிம். மங்கோலிய மொழி பேசக்கூடிய மத்திய ஆசிய நாடோடி குழுக்கள் அனைத்தையும் குறிக்கும் பெயர் என்ன? ஆன்சர் மங்கோல். மங்கோலிய மொழியை பேசக்கூடிய மத்திய ஆசிய நாடோடி குழுக்கள் அனைத்தையும் குறிக்கும் பெயர் மங்கோல். ஓர் அடிமையான துக்ரில் கான் என்பவரை வங்கத்தின் ஆளுநராக நியமித்தவர் யார்? ஆன்சர் பால்பன். ஓர் அடிமையான துக்ரில் கான் என்பாரை வங்கத்தின் ஆளுநராக நியமித்தவர் பால்பன். காராவின் பொறுப்பு ஆளுநராக அலாவுதீன் கில்ஜியை நியமித்தவர் யார்? ஆன்சர் ஜலாலுதீன் கில்ஜி. இப்போ காராவின் பொறுப்பு ஆளுநராக அலாவுதீன் கில்ஜியை நியமித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜிக்கு யாருடைய படையெடுப்பு பெரும் சவாலாக இருந்தது? ஆன்சர் மங்கோலிய படையெடுப்பு. அலாவுதீன் கில்ஜிக்கு யாருடைய படையெடுப்பு பெரும் சவாலாக இருந்தது? மங்கோலிய படையெடுப்பு. அலாவுதீன் தீபகற்பத்தில் உள்ள மேற்கு தக்காணத்தில் இருந்த எந்த பகுதியை கைப்பற்றுவதை அவருடைய முதல் இலக்காக கொண்டு இருந்தார்? ஆன்சர் தேவகிரி. இப்போ அலாவுதீன் தீபகற்பத்தில் உள்ள மேற்கு தக்காணத்தில் இருந்த எந்த பகுதியை கைப்பற்றுவதை அவருடைய முதல் இலக்காக கொண்டிருந்தார் அப்படின்னா தேவகிரியைத்தான் கொண்டிருந்திருக்கிறார். தேவகிரி கோட்டையை கைப்பற்றுவதற்காக யாருடைய தலைமையில் அலாவுதீன் பெரும் படையை அனுப்பினார்? ஆன்சர் மாலிக் கபூர். இப்போ தேவகிரி கோட்டையை கைப்பற்றுவதற்காக யாருடைய தலைமையில் அலாவுதீன் பெரும் படையை அனுப்பினார் அப்படின்னா மாலிக் கபூரோட தலைமையில் தான் அனுப்பிச்சிருக்காரு. தெலுங்கானா பகுதியிலிருந்த வாராங்கல்லின் காகுதிய அரசரான யாரை மாலிக் கபூர் 1309 தோற்கடித்தார்? ஆன்சர் பிரதாபருத்ரவதேவா. இப்போ தெலுங்கானா பகுதியிலிருந்த வாராங்கல்லின் காகுதிய அரசரான யாரை மாலிக் கபூர் 1309 தோற்கடித்தார்? ஆன்சர் பிரதாபருத்ரதேவா. பிரதாபருத்ரதேவாவை தான் வந்து மாலிக் கபூர் 1309 தோற்கடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாராங்கலின் காகதி அரசர் அப்படிங்கிறது கேட்கலாம். வாராங்கலின் காகதி அரசர் யார் அப்படின்னா பிரதாபருத்ர தேவா. சிதம்பரம் திருவரங்கம் ஆகிய கோயில் நகரங்களையும் பாண்டிய தலைநகரம் மதுரையையும் சூறையடிய அலாவுதீன் படைத்தளபதி யார்? ஆன்சர் மாலிக் கபூர். இப்போ சிதம்பரம் திருவரங்கம் ஆகிய கோயில் நகரங்களையும் பாண்டியர் தலைநகரம் மதுரையையும் சூறையடிய அலாவுதீனின் படைத்தளபதி யார் அப்படின்னா மாலிக் கபூர். பெரும் செல்வ குவியலுடன் மாலிக் கபூர் டெல்லி திரும்பிய ஆண்டு? ஆன்சர் 1311. இப்போ பெரும் செல்வ குவியலுடன் மாலிக் கபூர் டெல்லிக்கு திரும்பிய ஆண்டு என்னன்னா 1311.
துருக்கிய பிரபுக்கள் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? ஆன்சர் பால்பன். துருக்கிய பிரபுக்கள் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார்? ஆன்சர் பால்பன். இப்போ நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யாருனாலும் பால்பன் தான். அதன் மூலமாக தான் அந்த நாற்பதின்மர் குழுவை ஒழித்ததன் மூலமாக தான் துருக்கிய பிரபுக்கள் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி பால்பன் வைத்திருப்பார். ஒற்றர்களை பணியமர்த்தி துருக்கிய பிரபுக்களின் கள்ளத்தனமான நடவடிக்கைகள் ஏதேனும் இருந்தால் தம்மிடம் நேரடியாக தெரிவிக்குமாறு பணித்து அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தவர் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. இப்போ அலாவுதீன் கில்ஜி தான் வந்து ஒற்றர்களை பணியமர்த்தி துருக்கிய பிரபுக்களின் கள்ளத்தனமான நடவடிக்கைகள் ஏதேனும் இருந்தால் தம்மிடம் நேரடியாக தெரிவிக்குமாறு பணித்து அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தனது பேரரசின் அனைத்து பகுதிகளுடனும் தொடர்பில் இருப்பதற்காக அஞ்சல் முறையை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. தனது பேரரசின் அனைத்து பகுதிகளுடனும் தொடர்பில் இருப்பதற்காக அஞ்சல் முறையை ஏற்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. அத்தியாவசிய பண்டங்களின் விலையை கட்டுப்படுத்தும் பொருட்டு கள்ளச்சந்தை பதுக்கல் குறித்த விவரங்களை சேகரிப்பதற்காக விரிவான ஒற்றாடல் வலைப்பின்னலை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி. இப்போ அத்தியாவசிய பண்டங்களின் விலையை கட்டுப்படுத்தும் பொருட்டு கள்ளச்சந்தை பதுக்கல் குறித்த விவரங்களை சேகரிப்பதற்கு விரிவான ஒற்றாடல் வலைப்பின்னலை ஏற்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. ஜானா கான் என்ற இயற்பெயர் கொண்ட துக்ளக் வம்ச அரசர் யார்? ஆன்சர் முகமது பின் துக்ளக். ஜானா கான் என்ற இயற்பெயர் கொண்ட துக்ளக் வம்ச அரசர் முகமது பின் துக்ளக். மகாராட்டிரத்தில் உள்ள தேவகிரிக்கு முகமது பின் துக்ளக் சூட்டிய மறுபெயர் என்ன? ஆன்சர் தௌலதாபாத். இப்போ மகாராட்டிரத்தில் உள்ள தேவகிரிக்கு முகமது பின் துக்ளக் சூட்டிய மறுபெயர் தௌலதாபாத். முகமது பின் துக்ளக் வேளாண்மையை கவனித்து கொள்ள ஓர் தனித்துறையை ஏற்படுத்தினார். அது எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் திவான் இ அமித் கோஹி. இப்போ முகமது பின் துக்ளக் வேளாண்மையை கவனித்து கொள்ள ஒரு தனித்துறையை ஏற்படுத்தினார். அது திவான் இ அமீர் கோஹி என்று அழைக்கப்பட்டது. கியாசுதீன் துக்ளக் ஆட்சிக்கு வந்தபோது 12,000 குதிரை வீரர்களை கொண்ட சிறப்பு படைக்கு யாரை தளபதியாக்கினார்? ஆன்சர் பெரோஸ் துக்ளக். கியாசுதீன் துக்ளக் ஆட்சிக்கு வந்தபோது 12,000 குதிரை வீரர்களை கொண்ட சிறப்பு படைக்கு பெரோஸ் துக்ளக் என்பாரை தளபதியாக்கினார். பெரோஸ் துக்ளக்கிடம் ஓர் உயரதிகாரியாக இருந்து புகழ்பெற்றவர் யார்? ஆன்சர் கான் இ ஜஹான். பெரோஸ் துக்ளக்கிடம் ஓர் உயரதிகாரியாக இருந்து புகழ்பெற்றவர் கான் இ ஜஹான். இஸ்லாமிய அரசுகளால் அவர்களின் நிலத்தில் வாழும் இஸ்லாமியர் அல்லாத குடிமக்களின் தலைக்கு இவ்வளவு என விதித்து வசூலிக்கப்பட்ட ஒரு வரியின் பெயர் என்ன? ஆன்சர் ஜிஸ்யா. இப்போ இஸ்லாமிய அரசுகளால் அவர்களின் நிலத்தில் வாழும் இஸ்லாமியர் அல்லாத குடிமக்களின் தலைக்கு இவ்வளவு என விதித்து வசூலிக்கப்பட்ட ஒரு வரியின் பெயர் ஜிஸ்யா. இந்தியாவில் முதன் முறையாக இஸ்லாமியர் அல்லாதார் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். இப்போ இந்தியாவில் முதன் முறையாக இஸ்லாமியர் அல்லாதார் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் குத்புதீன் ஐபக். 16 நூற்றாண்டில் ஜிஸ்யா வரியை ஒழித்தவர் யார்? ஆன்சர் அக்பர். இப்போ 16 நூற்றாண்டில் ஜிஸ்யா வரியை ஒழித்தவர் அக்பர். 17 நூற்றாண்டில் ஜிஸ்யா வரியை மீண்டும் அறிமுகப்படுத்தியவர் அவுரங்கசீப். இந்த கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குத்புதீன் ஐபக் வந்து ஸ்டார்ட் பண்ணார். இப்போ இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதர் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் வந்து குத்புதீன் ஐபக். இப்போ அதை வந்து நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து 16 நூற்றாண்டில் ஜிஸ்யா வரியை வந்து ஒழித்தவர் வந்து அக்பர். இப்போ மீண்டும் ஜிஸ்யா வரியை அதாவது 17 நூற்றாண்டில் மீண்டும் அறிமுகப்படுத்தியவர் யார்னா அவுரங்கசீப். கடைசி துக்ளக் அரசர் யார்? ஆன்சர் நசுருதீன் முகமது சா. க
கடைசி துக்ளக் அரசர் நசுருதீன் முகமது சா. தைமூரின் தலைநகர் எது? ஆன்சர் சாமர்கண்ட். தைமூரின் தலைநகர் சாமர்கண்ட். தில்லி சுல்தானிய ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்து தில்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகரத்து சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மனநிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் சையத் வம்சத்தில் வந்தவர் அவர் யார்? ஆன்சர் ஆலம் ஷா. இப்போ ஆலம் ஷா வந்து தில்லி சுல்தானிய ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தாமாகவே துறந்து தில்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மனநிறைவோடும் அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே சுல்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட பேர் வந்து ஆலம் ஷா. கடைசி லோடி ஆட்சியாளரான இப்ராஹிம் லோடியை முதலாம் பானிபட் போரில், அதாவது 1526 ஆம் ஆண்டு முதலாம் பானிபட் போர், யார் தோற்கடித்தார் அப்படின்னா ஆன்சர் பாபர். இப்போ கடைசி லோடி ஆட்சியாளரான இப்ராஹிம் லோடியை முதலாம் பானிபட் போரில் யார் தோற்கடித்தார் அப்படின்னா பாபர் தான் வந்து இப்ராஹிம் லோடியை தோற்கடித்திருப்பார். முதலாம் பானிபட் போரோட ஆண்டு 1526. பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக யார் கூறினார்? ஆன்சர் பால்பன். பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக பால்பன் கூறினார். சட்லஜ் நதியிலிருந்து ஹன்சிக்கு வெட்டிய கால்வாயும் யமுனையில் வெட்டிய மற்றொரு கால்வாயும் யாருடைய வலுவான பொதுப்பணி வளர்ச்சி கொள்கையை சுட்டுகின்றன? ஆன்சர் பெரோஸ் துக்ளக். இப்போ சட்லஜ் நதியிலிருந்து ஹன்சிக்கு வெட்டிய கால்வாயும் யமுனையில் வெட்டிய மற்றொரு கால்வாயும் யாருடைய வலுவான பொதுப்பணி வளர்ச்சி கொள்கையை சுட்டுகின்றன அப்படின்னா பெரோஸ் துக்ளக். பரம்பரையாக வரி வசூலித்து வந்தோர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஆன்சர் சௌத்ரிகள். இப்போது பரம்பரையாக வரி வசூலித்து வந்தோர் தற்போது சௌத்ரிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். 13ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்தில் பசவண்ணர் நிறுவிய சமய பிரிவின் பெயர் என்ன? ஆன்சர் லிங்காயத் பிரிவு. 13ஆம் நூற்றாண்டில் கர்நாடகத்தில் பசவண்ணர் நிறுவிய சமய பிரிவின் பெயர் லிங்காயத் பிரிவு. முகமது கோரி தமது தங்க நாணயங்கள் சிலவற்றில் எந்த கடவுளின் உருவத்தை பொறித்தார்? ஆன்சர் பெண் கடவுளான லட்சுமியின் உருவத்தை பொறித்தார். இப்போது முகமது கோரி தமது தங்க நாணயங்கள் சிலவற்றில் எந்த கடவுளின் உருவத்தை பொறித்தார் அப்படின்னா பெண் கடவுள் லட்சுமி. பல கடவுள் வழிபாட்டாளர்களையும் இந்துக்களையும் மங்கோலியர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதைகளும் செய்கிறார்கள் என்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குறித்து எழுதியவர் யார்? ஆன்சர் பரணி. பல கடவுள் வழிபாட்டாளர்களையும் இந்துக்களையும் மங்கோலியர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதைகளையும் செய்கிறார்கள் என்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குறித்து எழுதியவர் பரணி. இஸ்லாமியர்களுக்கு நிகராக ராய், ராணா, தாகூர், ஷா, மக்தா, பண்டிட் போன்ற அரசு பட்டங்கள் இந்துக்களுக்கும் வழங்கப்படுகின்றன என்று எழுதியவர் யார்? ஆன்சர் பரணி. இப்போ இஸ்லாமியர்களுக்கு நிகராக ராய், ராணா, தாகூர், ஷா, மக்தா, பண்டிட் போன்ற அரசு பட்டங்கள் இந்துக்களுக்கும் வழங்கப்படுகின்றன என்று எழுதியவர் பரணி. டெல்லியில் பெரிய மதராசாவை கட்டியவர் யார்? ஆன்சர் பெரோஸ் துக்ளக். டெல்லியில் பெரிய மதராசாவை கட்டியவர் பெரோஸ் துக்ளக். அரபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல்? ஆன்சர் சச்னாமா. அரபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் சச்னாமா. தில்லியில் சுமார் 1260 எழுதப்பட்ட எந்த நூல் வரலாற்று ஆராய்ச்சியில் முன்னேற்றத்தை காட்டுவதாக உள்ளது? ஆன்சர் மின்கச் சிராஜின் தபகத் இ நஸ்ரி. தில்லியில் சுமார் 1260 எழுதப்பட்ட எந்த நூல் வரலாற்று ஆராய்ச்சியில் முன்னேற்றத்தை காட்டுவதாக உள்ளது? ஆன்சர் மின்கச் சிராஜின் தபகத் இ நஸ்ரி அப்படிங்கிற நூல் தான் வந்து வரலாற்று ஆராய்ச்சியில் முன்னேற்றத்தை காட்டுவதாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சுல்தான் பெரோஸ் துக்ளக் எத்தனை அடிமைகளை வைத்திருந்தார்? ஆன்சர் 180,000 அடிமைகளை வைத்திருந்தார். சுல்தான் பெரோஸ் துக்ளக்
எத்தனை அடிமைகளை வைத்திருந்தார்? 180,000 அடிமைகளை பிரஸ் துக்ளக் வைத்திருந்தார். ஒரு சமண மடாலயத்தின் மீது கட்டப்பட்ட இந்து கோயில் மசூதியாக மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த மசூதியின் பெயர் என்ன? ஆன்சர், குவாத் உல் இஸ்லாம். இப்போ ஒரு சமண மடாலயத்தின் மீது கட்டப்பட்ட இந்து கோயில் மசூதியாக மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த மசூதியின் பெயர் குவாத் உல் இஸ்லாம். அலைதர் வாசா என்ற நுழைவு வாயிலை கட்டியவர் யார்? ஆன்சர், அலாவுதீன் கில்ஜி. அலைதர் வாசா என்ற நுழைவு வாயிலை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி. யாருடைய கல்லறை ஓர் உயர்ந்த மேடையின் மீது கவிகைகளை கொண்ட சாய்வு சுவர் அமைப்பை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர், கியாசுதீன் துக்ளக். யாருடைய கல்லறை ஓர் உயர்ந்த மேடையின் மீது கவிகைகளை கொண்ட சாய்வு சுவர் அமைப்பை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர், கியாசுதீன் துக்ளக். இல்த்மிஸ் கட்டி முடித்த போது 72.5 மீட்டர் உயரமிருந்த குதிப்பினார் பெரோசா துக்ளக் மேற்கொண்ட பழுது நீக்கும் பணிகளால் எத்தனை மீட்டராக உயர்ந்தது? 74 மீட்டர். இப்போ இல்த்மிஸ் கட்டி முடித்த போது 72.5 மீட்டர் உயரமிருந்த குதிப்பினார் பெரோசா துக்ளக் மேற்கொண்ட பழுது நீக்கும் பணிகளால் 74 மீட்டர் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இல்த்மிஸ் கட்டு முடித்த போது 72.5 மீட்டர், பெரோசா துக்ளக்கின் பழுது நீக்கும் பணிகளால் 74 மீட்டர் உயர்ந்தது. குதிப்பினார் எத்தனை படிகள் கொண்டது? ஆன்சர், 379 படிகள் கொண்டது. குதிப்பினார் எத்தனை படிகள் கொண்டது? 379 படிகள் குதிப்பினார் கொண்டது. இஸ்லாமியர் கொண்டு வந்த இசைக்கருவிகள் யாவை? ஆன்சர், ரபாப், சாரங்கி. இஸ்லாமியர் கொண்டு வந்த இசைக்கருவிகள் ரபாப், சாரங்கி. இந்திய இசை உலகிலுள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என கூறியவர் யார்? ஆன்சர், அமீர் குஸ்ரு. இந்திய இசை உலகிலுள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என கூறியவர் அமீர் குஸ்ரு. தமது 9 வாகனங்கள் எனும் நூலில் தம்மை ஓர் இந்தியன் என்று அழைத்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன் என கூறியவர் யார்? ஆன்சர், அமீர் குஸ்ரு. தமது 9 வாகனங்கள் எனும் நூலில் தம்மை ஓர் இந்தியன் என்று அழைத்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன் என கூறியவர் அமீர் குஸ்ரு. 1276 ஆண்டுக்குரிய செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு பால பாவோலி யாருடைய நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலைகளுமின்றி பார்க்கடலில் துயில்கிறார் என குறிப்பிடுகிறது? ஆன்சர், சுல்தான் பால்பன். இப்போது 1276 ஆண்டுக்குரிய செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு என்ன அப்படின்னா பாலபவோலி. இப்போ இது வந்து இந்த பாலபவோலிங்கிறது வந்து எந்த மொழியில் எழுதியிருக்காங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழி. இது வந்து யாருடைய நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலைகளுமின்றி பார்க்கடலில் துயில்கிறார் என குறிப்பிடுகிறது அப்படின்னா சுல்தான், அதாவது பால்பனோட நல்லாட்சியின் விளைவாக தான் விஷ்ணு பகவான் எந்த கவலைகளுமின்றி பார்க்கடலில் துயில்கிறார் என இந்த கல்வெட்டு குறிப்பிடுறதா சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பால பவோலி அப்படிங்கிறாங்க. பால பவோலிங்கிறதே கல்வெட்டு வந்து எந்த மொழியில் எழுதியிருக்காங்கன்னா சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்காங்க. அதோட ஆண்டு வந்து 1276 ஆண்டு. நெக்ஸ்ட், காஷ்மீர் அரசர்களின் வரலாறான ஜைன விலாஸ் நூலை இயற்றுவதற்கு பட்டவதாரா பித்தௌசியின் எந்த நூலை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுள்ளார்? ஆன்சர், சானாமா. இப்போ காஷ்மீர் அரசர்களின் வரலாறான ஜைன விலாஸ் நூலை வந்து இயற்றுவதற்கு பட்டவதாரா வந்து பித்தௌசியின் சானாமாங்கிற நூலை வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பித்தௌசி எழுதிய நூல் எது அப்படின்னா சானாமா, ஜைனவிலாஸ் நூலை இயற்றியவர் வந்து பட்டவதாரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் தேங்க்யூ. மறக்காமல் ஸ்ரீ சாய் எக்ஸாம் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ரொம்ப நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.